ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே ஜுஜுட்சு கைசன் Season-2 Episode-9 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பாக்கலன்னு சொன்னீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல பாத்துருப்போம், இந்த மாதிரி ஜோகோ அண்ட் அனாமி இவங்க எல்லாருமே அங்க இருக்க ஹியூமன்ஸை கைது பண்ணலான்னு பாப்பாங்க. அதுவும் இல்லாம அங்க இருக்க ஹியூமன்ஸ் மேல இவங்களும் பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம கோஜோ அவங்க கையில வரமாட்டான். ஹேய் நீங்களாம், இது வந்து நம்மளோட தேர்ட் மீட்டிங், இருந்தாலும் நீங்க எனக்கு மரியாதையே தரல, அப்போனா நான் வந்து உங்களை தான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும் இப்படி சொல்லிட்டு அவனும் கோஜோ அண்ட் அனாமி அவங்க கிட்ட போயிடுறான். இதுதான் டைம் நம்ம ஜோஜோவும் அடிக்கலாம்னு வருவான். ஆனா நம்ம கோஜோ அனாமியோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அந்த ஜோகோட கைய அப்படி எடுத்து போட்டதான். இதுதான் டைம் நம்ம கோஜோவும் அந்த அனாமிய தூரமா தள்ளி விட்டுறான். அங்க இருக்க ஜோகோவையும் அங்க பயங்கரமா தூக்கி போட்டுறான். இதை பார்த்து அவனு யோசிக்கிறான், இந்த மாதிரி இவன் நம்மள பைத்தியமாக்க ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த பர்சன் வந்து அவனோட லிமிட்லெஸ் டெக்னிக்கையும் எடுத்துட்டான். அதுவும் இல்லாம இவனோட கஸ்ட் எனர்ஜில சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட இவன் பண்ணவே இல்ல. அப்போனா இவன் இங்க இருக்க கிரௌட கூட பாக்காம இவனோட மொத்த இதுல அவன் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். ஏ கோஜோ சத்துரோ, அப்பனா உன்னால எந்த விஷயம் தான் பண்ண முடியாது, எல்லாத்தையும் உன்னால பண்ண முடியுது. இப்படி இவனும் மனசுல நினைச்சுன்னு இருக்க அங்கே நம்ம கோச்சோவும் வந்துடுறான். இதை பார்த்த நம்ம கோஜோவும், இந்த பர்சனை பார்த்தா எனக்கு ஒரு கஸ்ட் ஸ்பிரிட் மாதிரியே தெரியல, அப்பனா இவன் ஒரு டெட் பெயிண்டிங்கா தான் இருப்பான், அந்த டெட் பெயிண்டிங்கோட பிசிக்கல் பாடி தான் இது நினைக்கிறேன், இதை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இப்படி இவனும் சொன்னிருக்க அங்க அனாமியும் அந்த ஜோகோவும் அவன் மேல பஞ்சு விட்டு இருக்காங்க. ஹேய் இது வந்து உங்களுக்கு சரியா பத்தா என்ன, ஏன்னா நீங்க உங்களோட ஆம்பிளிபிகேஷன் டெக்னிக்கை வச்சு என்னோட டெக்னிக்கை நியூட்ரலைஸ் பண்றதுல இருக்கீங்க. நீங்க எவ்வளவுதான் நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் என்னோட டெக்னிக் அதுக்கும் மேல நான் பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவேன். இப்பதான் நம்மளே பாக்கிறோம், இந்த மாதிரி நம்ம கோஜோ அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறான். இதனால நம்ம அனாமியும் அந்த சவுல போயிச்சுக்கிறான். இதனால நம்ம அனாமியும் அங்க துண்டு துண்டாயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல சீனும் பாஸ்ட்க்கு வந்தது, நம்ம கேட்டவும் அந்த ஜோகோ கையில சொல்லிருக்கான், இந்த மாதிரி பிரேசன் அது வந்து ஒரு பேரியர் தான், அந்த பேரியர் எதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த பேரியரால எந்த விதமான பொருள் அண்ட் யார வேணா சீல் பண்ண முடியும், அதை யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல உடைக்க முடியாது. ஏய் இதுல வந்து எந்த விதமான கண்டிஷனும் இல்லையா, எப்பெல்லாம் பிரிசன் ராப் திறக்குதோ அப்பெல்லாம் அதோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட 4 மீட்டருக்கு இருக்கும். அதனால நம்ம கோஜோ சத்தோரவை 1 நிமிஷத்துக்கு அதே ரேஞ்சில வச்சுன்னு இருக்கணும். இதை கேட்ட நம்ம ஜோகோவும் ரொம்பவே கோபமாயிடுறான். ஹேய் நீ என்ன எரியணும்னு ஆசைப்படுறியா என்ன, ஏன்னா நீ ஒரு அன்சால்வபிள் ப்ராப்ளத்தை எங்களால சால்வ் பண்ண வைக்கிற, அதனால தான் நீ எங்க கூட வேலை செய்யறியா என்ன, ஏன்னா நாங்க அங்க 1 நிமிஷத்துக்கு கோஜோ சத்தோரவை அங்க நிக்க வைக்கணும், இதனால 1000 பேர் சேர்த்தாலும் பரவாயில்லன்னு, என்னதான் 1000 பேர் வந்தாலும் அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். இதனாலே நம்ம ஜோகோவோ அங்கல இருந்து ஓட ஸ்டார்ட் பண்றான். நான் வந்து ஹனாமியோட தேத்தை நான் அப்படியே போக விட மாட்டேன், அதனால நான் இங்க இருக்க கூட்டத்துல ஒளிஞ்சாவணும். இதனாலே அங்க இருக்க சில ஹியூமன்ஸை நம்ம கோஜோ மேல தூக்கி அடிக்கிறான். ஹே சோசோ நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் நான் ஒன்னு கொண்டுடுவேன். இதனாலே அவனும் நம்ம கோஜோ மேல அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். இருந்தாலும் அங்க இருக்க ஹியூமன்ஸ் மேல அட்டாக் ஆகுது, நம்ம கோஜோவோட வந்து இருந்தாலும் அவனோட இன்ஃபினிட்டி டெக்னிக்கால அவனை தொடக்கூட முடியல. நான் நினைக்கிறேன் அவன் வந்து என்ன பார்த்து பயந்து கொஞ்சம் தூரமா இருக்கலாம்னு நினைக்கிறான், ஆனா எனக்கு தெரிஞ்சு அவனும் கலை பாக்குறான்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் கஷ்ட ஸ்பிரிட்டை பார்க்க முடியலையோ அவங்க வந்து என்ன விட்டு தூரமா போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க ஒண்டி தூரமா போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த வேல்கனோ ஹெட்டை என்னால பிடிக்க முடியும், ஆனா அந்த வேல்கனோ ஹெட் மண்டைய அவன் வந்து ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி நான் அவனை கிட்ட போய் தான் அட்டாக் பண்ண போறேன்னு, இதனால தான் அவன் தூரமா போயின்னு இருக்கான். ஆனா அந்த டெத் பெயிண்டிங் அவன் வண்டி இங்க இருக்க ஹியூமன்ஸ் மேல அட்டாக் பண்ணா எனக்கு தான் பிரச்சனை வரும், அதனால என்ன மன்னிச்சிருங்க, இங்க இருக்க எல்லாரையும் என்னால காப்பாற்ற முடியாது, ஆனா இங்க இருக்க சில பேரை என்னால காப்பாத்த முடியும். இந்த சைடு நம்ம ஜோகோவும் யோசிச்சுன்னு இருக்கான், இந்த மாதிரி 20 நிமிஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் அது தயாராவலையா என்ன. இந்த சைடு நம்ம கேட்டவும் சொல்றான், இந்த மாதிரி கோஜோ சத்தோரோ அவன் வந்து கோவமே அவள, இப்பவும் அவன் அமைதியா தான் இருக்கான், நீ வந்து அவனை இன்னமும் கோவமாக்கணும். நெக்ஸ்ட் சைட்ல நம்ம இட்டர் வழியா தான் காட்டுறாங்க, அவனும் அந்த பொண்ணை பாக்கலாம்னு அங்க ஓடி போயின்னு இருப்பான். திடீர்னு அந்த பொண்ணும் ஒரு கஸ்ட் ஸ்பிரிட்டா மாறித்து அங்கே ஒரு மெட்ரோ ட்ரெயினும் வந்து இருக்கு. திடீர்னு பார்த்தா அதுக்குள்ள ஹியூமன் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்பிரிட்டும் இருக்கு, அதுவும் அங்க இருக்க ஆளுங்க மேல அட்டாக் பண்ணலான்னு வந்து இந்த சைடு நம்ம மைத்தவும் நம்ம கோஜோ இருக்க எத்துக்கு வந்துடுறான். இதை பார்த்தா நம்ம ஜோகோவும் இந்த மாதிரி நம்ம ஹனாமி எந்த போனதை பத்தி அவங்க கையில சொல்றான். இதனாலேயே அவனும் நம்ம கோஜோவை அட்டாக் பண்ணலாம் போறான். என்னதான் இவன் அட்டாக் பண்ண போனாலும் நம்ம கோஜோ கையில இன்ஃபினிட்டி டெக்னிக் இருக்கனால இவனால தொடக்கூட முடியல. இப்பதான் நம்ம கோஜோக்கே ஞாபகம் வருது, இந்த மாதிரி அனாமி சொன்ன பர்சன் வந்து இவன் தான் போல. இதனாலேயே நம்ம கோஜோவும் மைத்தோ மேல அட்டாக் பண்றான். இதை பார்த்தா நம்ம மைத்தோவும் அங்க ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடறான். ஹே நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இந்த மாதிரி ஹியூமன் கிட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயம் இருக்கு. இப்படி இவனு சொல்லிருக்க மேல இருந்து நிறைய ஹியூமன்ஸ் நம்ம கோஜோ மேல வெள்ளான்னு வராங்க.
இதை பார்த்து நம்ம கோஜோ யோசிக்கிறான், இந்த மாதிரி மேலையும் ஏதாச்சும் கஷ்டம் ஸ்பிரிட் இருக்கா என்ன? இவங்க வில்றத பார்த்தோன்னே அங்க இருக்க மயித்தோ அண்ட் சத்தோரோ இவங்க ரெண்டு பேருமே அங்க இருக்க ஹியூமன்ஸ் எல்லாரையும் வெட்டி போட்டுறாங்க. இந்த சைடு நம்ம ஜோகோவும் யோசனை இருக்கான், இந்த மாதிரி சத்தோரோ கோஜோ அவன் வந்து இட்டடோரியோட கொஞ்சம் டிஃப்ரெண்டானவன் தான். இவன் என்னதான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் ஆனா இவன் ரொம்பவே பயங்கரமானவன். என்ன நம்ம கோஜோ நம்மளை அழிக்க எவ்வளவு தூரம் வேணா வருவான். அப்போனா இங்க நிறைய பேர் இருந்ததுனால அவனோட மூளையும் கொஞ்சம் ஷேக் ஆயிருக்கும். இதனால அவனும் தப்பான டிசிஷன் எல்லாம் எடுப்பான். அப்போனா நீ என்ன பண்ண போற கோஜோ சத்தோரோ, நீ என்ன இன்ஃபினைட் வாய்ட யூஸ் பண்ண போறியா? ஏன்னா அப்பதான் உன்னால வெளியில இருக்க ஹியூமன்ஸை காப்பாத்த முடியும். ஆனா உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா இங்கேயும் நிறைய ஆளுங்க இருக்காங்க. இதை நீ ஆக்டிவேட் பண்ணா இங்க இருக்க ஆளுங்களும் இறந்து போயிடுவாங்க. இப்படி இவனும் யோசனை இருக்க நம்ம கோஜோவும் இன்ஃபினிட்டி வாய்டை ஆக்டிவேட் பண்ணிடுறான். இப்பதான் ஒரு விஷயத்தே சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம கோஜோ இன்ஃபினிட்டி டொமைனை ஆக்டிவேட் பண்ணிருக்கான். கோஜோ வந்து 0.2 செகண்டுக்கான டொமைன் எக்ஸ்பென்ஷனை ஆக்டிவேட் பண்ணிருக்கான். இதை வந்து அவனாடா செட் பண்ணிருக்கான். இதனால நான் சோசரருக்கு எந்த விதமான பாதிப்பும் உண்டாகாது. 0.2 செகண்ட் இந்த டொமைனால அவங்க மூலையில ஒரு நேரக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இதனாலேயே அவங்களும் அன்கான்சியஸ் நிலைமைக்கு போயிடுவாங்க. ஆனா 5th ஃபுளோர்ல இருக்க சர்வேவர்ஸ் அவங்களால 2 மாசத்திலேயே அவங்களோட சொசைட்டிக்கு போக முடியும். இந்த 0.2 செகண்ட் டொமைன் இதனால ஈஸியாவே எல்லாரையும் போட்டு தள்ள முடியும். இப்பதான் நம்மளே பாக்குறோம், நம்ம கோஜோவும் அவனோட பயங்கரமான ஸ்பீடை வச்சு அங்க இருக்க டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹியூமன் அது எல்லாத்தையும் 0.99 இந்த செகண்ட்ஸ்குள்ளேயே அழிச்சிடறான். இவன் அழிச்சவனே இவனோட டொமைனையும் எடுத்துறான். இவன் எடுத்த அத்தனை செகண்டே அங்கேயே நம்ம கேட்டவும் பிரிசன் ரேப்பை ஆக்டிவேட் பண்ணிடறான். பின்னாடியே பார்த்தா நம்ம கேட்டவும் நிக்கிறான். இதை பார்த்து நம்ம கோஜோவும் யோசிக்கிறான், இது என்ன ஃபேக்கா இல்லனா இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்கா? ஆனா இவன் உண்மையா பார்த்தா இது வந்து அவன் தான் நினைக்கிறேன். இதனாலேயே நம்ம கோஜோக்கு அவனோட பாஸ்ட் எல்லாமே ஞாபகம் வருது. இப்பதான் நம்ம கேட்டவும் சொல்றான், ஹே கோஜோ சண்டை போடும் போது சண்டையில முடிதான் உன்னோட கவனம் இருக்கணும், இல்லனா இந்த மாதிரி பேட்டர்ல உனக்கு நஷ்டம் கூட ஏற்படலாம். நம்ம கோஜோவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி எனக்குள்ள எந்த விதமான கஷ்ட எனர்ஜியும் ஃபீல் பண்ண முடியல, அதுவும் இல்லாம எந்த விதமான எனர்ஜியும் என்னால சேர்த்து வைக்க முடியல. நான் என்ன தோத்துறேன்னா என்ன? ஆமா நீ யாரு? நானா? நான் தான் கேட்டோ. என்னோட 6th ஐ டெக்னிக்கை வச்சு பார்த்தா நீ வந்து கேட்டோ தான். ஆனா என்னோட ஆத்மா வந்து இதை ஏத்துக்க மாதிரி நீ வந்து உண்மையை சொல்லு, நீ வந்து யாரு? இதை கேட்ட நாம கேட்டவோ அவனோட மூளையை தொந்து காட்டுறான். ஹேய் உன்னால இதெல்லாம் எப்படி சொல்ல முத்து? ஏன்னா இந்த டெக்னிக்கை வச்சு எந்த விதமான பாடியும் என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியும். எப்போ வரைக்கும் அந்த மூளையை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோ அப்போ வரைக்கும் என்னால இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். அதாவது அந்த பாடி மேல அஃபெக்ட் பண்ற மாதிரி நான் அதனால தான் அந்த கர்ஸ் மேனிபுலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கேன். இதனால தான் இந்த சிச்சுவேஷனை என்னால கிரியேட் பண்ண முடிஞ்சது. நான் ஒண்டி சரியா சொல்றேன்னா நீ வந்து சோக்க கையில சொன்ன இந்த மாதிரி நம்ம கேட்டோட பாடியை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாதுன்னு, அதனால தான் எனக்கு அசால்ட்டாவே இந்த பாடி வந்து கிடைச்சது. நீ வந்து கொல்லப்படாத, இந்த சீல் எப்பயாச்சும் அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். எப்படியோ ஒரு 100 இல்ல 1000 வருஷத்துக்குள்ள நான் வந்து நஞ்சு கூட பாக்கல நீ வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு. நீ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் நீ வந்து என்னோட கோலுக்கு இடையில வந்திருந்தா இருப்ப. ஏய் உனக்கு என்ன ஞாபகம் இல்லையான்னு, நான் வந்து உன்னை தோக்கடிக்கிறது முன்னாடி உன்னோட பாடியை யார் தோக்கச்சான்னு உனக்கு ஞாபகம் இல்லையான்னு? எனக்கு ஞாபகம் இருக்கு, அது வந்து ஹியூட்டா ஹாக்கோச்சு. ஆனா அந்த பர்சன் முன்னாடி எனக்கு எந்த விதமான டேஞ்சரஸான ஃபீலிங்கும் இல்ல. அவனோட அன்கண்டிஷனல் இமிட்டேஷன் அதுவும் இல்லாம அவனோட கஷ்ட எனர்ஜி இதெல்லாம் எப்படி தெரியுமா அவனுக்கு கிடைச்சது? ஏன்னா அவன் லவ் பண்ற பொண்ணு அவ கூட இருந்தா. ஆனா இதுல என்ன ஒரு கேட்ட விஷயம்னா ஹியூட்டா வந்து உன்ன மாதிரி இல்ல. அப்பனா குட் நைட் கோஜோ சத்தோரோ, நம்ம வந்து ஒரு நியூ வேர்ல்டுல சந்திக்கலாம். இந்த சைடு நம்ம இட்டடோரிக்கு மெக்கமாரோட சவுண்ட் கேக்குது. இவன் இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இதே மாதிரி மத்த எபிசோட்லாம் வேணும்னு நினைச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நழுத்திச்சுக்கோங்க. மறக்காம லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நழுத்திச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கத்த ஒரு எபிசோட்லாம் அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இவங்க இந்த வீடியோ தூரம் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.